गुड आफ्टरनून स्टूडेंट, आई एम प्रकाश फ्रॉम स्वामी विवेकानंद मेट्रिक हायर सेकेंडरी स्कूल के नगर इलम्बिल्लई। नाउ आई एम गोइंग टू डिस्कस अबाउट प्लस टू कंप्यूटर एप्लीकेशन फॉर चैप्टर लेवल फॉर नेटवर्क एग्जाम्पल्स एंड प्रोटोकॉल्स नाम डिस्कस पड़िटो। सो लास्ट क्लास यदोड़ डिस्कस पड़ी अब पाती डिफ्रेंट लेयर्स ऑफ TCP/IP डिफ्रेंट लेयर्स ऑफ TCP/IP अभी डिस्कस पड़ो। So, in order TCP/IP or in other network protocols, abdinga da nam discuss pandrom. Other network protocols. So, other network protocol, ipo protocol abdinave nammalku enna nu theriyum, TCP/IP protocol theriyum. Apart from TCP/IP protocol kattilum, adara kattilum nammalku vera enna protocols availability a irukku abdinga da nam last class la konja introduction paathom. Now, adanudaiya continuity nam ipo discuss panna porom. Okayla? Now, the network protocol other than OS even though in our network protocol other than the OS process pathinga appadina namakku eppadi irukum appadi pathina adanudaiya process for OSI and TCP/IP was simply known as other network protocols. Idha nam eppadi sollam appadi pathina simple other network protocols which implements security over the network communication appdin solla security over the network communication that include idhil enna na protocols availability a irukku nu pathina http ssl sft and other networks similarly classified in network layers are IP, ARP, ICMP, IGMP, and transport layers. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரான்ஸ்போர்ட் லேயர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நெட்வொர்க் லேயரில் ஐபி, ஏஆர்சி, ஐசிஎம்பி, ஐஜிஎம்பி. இன் ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா TCP/UDP அப்ளிகேஷன் லேயரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTP, FTP, டெல்நெட், SMTP அண்ட் DNS. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த லேயர்ஸ் இன்சைட் அவைலபிலிட்டி ஆஃப் லேயர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும், ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சாரி, நாட் எ லேயர், ப்ரோட்டோகால். ஸோ HTTP பொசிஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். HTTP அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேஷன் பண்ணுறோம். இட்ஸ் எ ப்ரோட்டோகால் வேர் என்கோடட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒன் செக்யூர் கனெக்ஷன். என்னுடைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செக்யூர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் எ செக்யூர் கனெக்ஷன். This HTTPS make data more safe and provide data security. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சேஃப் ப்ராசஸ் அண்ட் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த HTTP மேக் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் HTTP அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் லேயரில் அது என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவுக்கு இட் இஸ் அ சேஃப் அண்டு இட் கேன் ப்ரொவைடிங் த செக்யூரிட்டி அண்ட் ப்ரொவைடிங் த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த நெட்ஒர்க் மெயின்லி பப்ளிக் நெட்ஒர்க்ஸ் லைக் வைஃபை. என்னோடய மெயின் நெட்ஒர்க் எதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வைஃபை. See figure level point 1.4. See the figure level point 1.4 அந்த டயக்ராம் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் யூஸ் டேக் எ பேங்க் வெப்சைட். வென் வி கோ டு எ லாகின் பேஜ் வி மே வாட்ச் HTTPS இன் அட்ரஸ் பார் வித் சம் ஸ்பெசிஃபைட் டிசைனிங். இது வந்து நம்மளுடைய நெட்டில் போயிட்டு நம்ம ஒரு பேங்க்குடைய வெப்சைட்ஸ் ஆர் பேங்க்குடைய லாகின் பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு இட் வில் பி சம் ஸ்பெசிஃபை டிசைன்
எந்தல அப்படினு பார்த்தீங்கன்னா என்னோட HTTP நம்மளுடைய வெப் சர்வர் அட்ரஸஸ்ல நமக்கு இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. Now after that, banking websites are a common examples for HTTPS. Banking website க்கு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க, என்னுடைய HTTP க்கு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன் மார்க் க்வெஸ்சன் கேட்கலாம், விச் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆர் லிஸ்ட் அவுட் த பேங்கிங் எக்ஸாம்பிள் ஆஃப் HTTP அப்படின்னு கேட்கலாம். ஸோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த யூசர் அண்ட் வெப்சைட், டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த யூசர் அண்ட் த வெப்சைட் இஸ் நாட் ஸ்டோல் ரீட் ஆர் ஆல்ரெடி பை தேர்ட் பார்ட்டி, ரீட் ஆர் ஆல்ரெடி த தேர்ட் பார்ட்டி ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட் ஆல்ரெடி ஆர் இந்த தேர்ட் பார்ட்டி ஆஃப் ப்ராசஸ் நவ். அதுக்கடுத்த டாபிக் பாருங்கள், அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒரு இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ரெஃபர் பண்ண சொன்னாங்களே, நம்மளுடைய நெட்ஒர்க் லெவல் 0.11. ஸோ இந்த நெட்ஒர்க் லேயரில் என்னென்ன இருக்குது, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த TCP/IP-யில் என்னென்ன லேயர் இருக்குது. TCP/IP மாடலில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர் அண்டு OSI மாடலில் பார்த்தீங்கன்னா 7 லேயர். TCP/IP மாடலில் இருக்கிறது லேயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலி 4 லேயர், அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர். அதுவே OSI மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 7 லேயர், இதில் பார்த்திங்கன்னா 4 லேயர். ஈவன் இஃப் யூ ஆஸ்க் இந்த ஒன் மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன் TCP/IP மாடல் ஹவு மெனி லேயர்ஸ் அவைலபிலிட்டி ஃபார் 7 லேயர்ஸ், ஆர் இன் TCP/IP ஹவு மெனி லேயர்ஸ் ஆர் அவைலபிலிட்டி லிஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ லிஸ்ட் அவுட் அப்படி பண்ணால் அந்த அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் அண்ட் இன்டர்நெட் லேயர்ஸ் அண்ட் நெட்ஒர்க் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூ ஹவ் டு ரைட். தென் ரைட் ஆர் லிஸ்ட் அவுட் த OSI மாடல் லேயர்ஸ், OSI மாடல் லேயர்ஸ் ஆர் ஹவு மெனி லேயர்ஸ் இன் த OSI மாடல், ஹவு மெனி லேயர்ஸ் இன் த OSI மாடல். நவ் அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்ஒர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர், இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்ஒர்க் லேயர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம், சரிங்களா. நவ் அதுக்கடுத்தது பாருங்கள், இன் லெமினாஸ் டேர்ம்ஸ் HTTPS கேரண்டீஸ் தட் யூசர்ஸ் வாட்ச் வெப்சைட் தட் தி வாண்ட் டு வாட்ச். இவந்து யூசர் எந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்க, எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா விசிபிலிட்டியில் பார்க்க முடியும். டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த யூசர் அண்ட் த வெப்சைட்ஸ், இவந்து ஈவன் யூசர் அண்ட் வெப்சைட் டு டேட்டா எக்ஸ்சேஞ்ச், இவந்து வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலாக டேட்டாஸ் ஆர் சம் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியும், யூ கேன் கேதரிங். ஸோ வெப்சைட் இஸ் நாட் அ ரீட் ஸ்டோலன் ஆர் டெம்பர்ட் பை தேர்ட் பார்ட்டி. இவந்து என்னுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோல் அலோன் ஆர் நாட் ரீடட் டு த தேர்ட் பார்ட்டி. யார் தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியும், த யூசர் ஆர் த பர்சன் ஆர் த ப்ராசஸ், யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் ஆர் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் அதர் பர்சனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, யூ கெனாட் do or you cannot access our data அப்படின்னு சொல்லலாம். பட் இட் கெனாட் என்கிரிப்ட் எவ்ரி திங், இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டேட்டா எவ்ரி திங் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நாட் என்கிரிப்டட், இஸ் நாட் அ என்கிரிப்டட், இட் ஹாஸ் சம் லிமிடேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் HTTPS cannot encrypt host addresses and port numbers. TCP/IP procedures are based on layer framework. Even though in the TCP/IP procedure பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா, on a layered framework. TCP/IP has 4 layers. TCP/IP having a 4 layers for என்ன 4 layer availability நம்மளே சொன்னோம், ஃபார் அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், நெட்ஒர்க் ஆக்சஸ்,
லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்குறோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டவு த நெக்ஸ்ட் டாபிக் ஆஸ் அ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வாட் யூ கேன் டிஸ்கஸ் இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். See there in this diagram what we are understand. So lastly you can discuss what the TCP/IP protocols, and in the TCP/IP protocols inside having some layers. So what are the layers? In application layer, transport layer, network layer, network interface layers. So these are the explanation I can discuss. So that is a topic I are giving to you. So the first one pathinga appadina network interface layer, network interface layer. So idu eppadi work aagudhu, eppadi process aagudhu pathina, it is the bottom most level layer, bottom most level layer. Bottom appadina the end of process, keela end of process la kadana, adanalae idha bottom most. Top appadina mele இந்த பிளேஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, பாட்டம் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டம் மோஸ்ட் லேயர். ஸோ லெவல் லேயர் இட் இஸ் கம்பேரபிள் டு தட் ஆஃப் த ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் ஃபிசிக்கல் அண்டு டேட்டா லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் அண்டு டேட்டா லிங்க் லேயர்ஸ். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். Different TCP/IP protocols are being used at this layer. இதில் பார்த்தீங்க அப்படின்னா different TCP/IP protocols are being used this layer. இந்த லேயரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈத்தர்நெட் அண்டு டோக்கன் ரிங் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ். இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அண்டு டோக்கன் ரிங் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் such as X.25. இது வந்து ஒன் மார்க் குவெஸ்டினில் கேட்கலாம். ஸோ இந்த நெட்ஒர்க் லேயருக்கு எனக்கு ப்ரோட்டோக்கால் என்னென்னு பார்த்தீங்கன்னா X.2.5 ஃப்ரேம் ரிலே அண்டு ஏடிஎம் வைட் ஏரியா நெட்ஒர்க்ஸ். ஏடிஎம் வைட் ஏரியா நெட்ஒர்க்ஸ் இட் இஸ் அஸ்யூம்டு டு பி அன் அன்ரிலேயபிள் லேயர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் குவெஸ்டின் கேட்கலாம். விச் லேயர் இஸ் அ அன்ரிலேயபிள் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ், நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் லேயர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ அன்ரிலேயபிள் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நெட்ஒர்க் லேயர். தென் நவ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நெட்ஒர்க் லேயர். ஸோ இந்த நெட்ஒர்க் லேயர் வாட் யூ ஆர் டிஸ்கஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் இஸ் த லேயர் வேர் த டேட்டா அட்ரஸஸ்டு. இந்த நெட்ஒர்க் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டேட்டா வேர் யூ கேன் சென்ட் ஆர் வேர் யூ கேன் ஸ்டோர் the addresses are stored in the network layers. So in the network layer la address irochidha enna panna mudiyum, you can move or you can send to the data where the destination. So packaged and routed among the network, idhula pathinga namma data eppadi send aagum appadina packaged routed among the networks, among the networks. The important internet protocols, the important internet protocols that operate at the network layer. இதில் எங்கேருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்ஒர்க் லேயரில் இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் ஆஃப்டர் தட் இன் நெட்ஒர்க் லேயர்ஸில் சம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன் யூ கேன் டிஸ்கஸ் அதை மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த நெட்ஒர்க் லேயரில் அனதர் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபி, நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபி ரவுட்டபிள் ப்ரோட்டோகால் விச் யூசஸ் ஐபி அட்ரஸஸ் டு டெலிவர் பேக்கெட்ஸ். யார் இதை டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐபி. ஸோ அதான் அங்கே சொல்கிறாங்க ப்ரோட்டோகால் விச் யூசஸ் ஐபி அட்ரஸஸ் டு டெலிவர் பேக்கெட். இட் இஸ் அன்
unreliable protocol. It is an unreliable protocol. So, does not guarantee deliver of information. Does not guarantee deliver of information. The internet protocol enna agum appdinu pathina, the guarantee or in the surety are not given. Surety are not given. Why? Does not guarantee deliver of information. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ப்ராசஸ் சென்டே ஆகுமா அல்லது ப்ராசஸ் ஆகுமாங்கிறது ஷோரிட்டியாக சொல்ல முடியாது. ஸோ ஏஆர்பி நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஏஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ மீன் பை ஏஆர்பி? அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த நெட்ஒர்க் லேயரில் நம்ம அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெட்ஒர்க் லேயரில் என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது? ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், ஏஆர்பி அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால், அதுக்கடுத்தது ஐசிஎம்பி, அதுக்கடுத்து ஐஜிஎம்பி அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசால்வ் ஐபி அட்ரஸஸ் டு எம்ஏசி. MAC, what do you mean by MAC? Medium Access Control. என்னுடைய ப்ரோட்டோக்காலில் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதா, டேட்டா ஆக்சஸ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த MAC அப்படிங்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா MAC அட்ரஸ் இஸ் எ ஹார்ட்வேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் that uniquely identifies each device on network. இது பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம். டேஸ் இஸ் அ ஹார்ட்வேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் டிவைஸ் ஆன் எ நெட்வொர்க். MAC மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல், அதை ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அது ஒரு ஒன் மார்க், இதில் இதுவும் ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் இஸ் அட்ரஸ் இஸ் எ ஹார்ட்வேர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் that uniquely identifies each device on a network. Each device on a network அப்படின்னு சொல்கிறோம். To map IP network addresses to the hardware addresses. To map IP network addresses to the hardware addresses அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் TCP/IP ப்ரோட்டோக்கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ICMP. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ICMP. ICMPயோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்டு பை நெட்ஒர்க் டிவைசஸ் டு சென்ட் எரர் மெசேஜஸ் அண்டு ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்டு பை நெட்ஒர்க் டிவைசஸ் டு சென்ட் எரர் மெசேஜ் அண்டு ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன். எ ஹோஸ்ட் ஆர் ரவுட்டர் மீட் நாட் பி ரீச்சு ஆர் ரிக்வஸ்ட் சர்வீஸ் இஸ் நாட் ப்ரெசன்டட். இது வந்து அந்த ICMP அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஹோஸ்ட் ஆர் ரவுட்டர் நாட் பி ரீச்சு. என்னுடைய டேட்டா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரீச் ஆகலை, ப்ராசஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த ரெக்வஸ்ட் சர்வீஸ் இஸ் ப்ரெசன்டட். இந்த ICMP அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும்னா என்னுடைய சிஸ்டமில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே ICMP அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, புரியுதா? ஸோ இந்த நெட்ஒர்க் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா 4 ப்ரோட்டோகால்ஸ், ஐபி, ஏஆர்பி, ICMP, ஐஜிஎம்பி அப்படிங்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. Now next one protocol is last one, IGMP, Internet Group Management Protocol. Internet Group Management Protocol, IGMP. It is a communication protocol used by host and routers to send multicast group communication. Multicast group communication அப்படின்னு சொல்கிறோம். Routers multicast group communication message to multi-file IP addresses to once. IP addresses to once அப்படின்னு சொல்கிறோம். So in this method you are sending the data to that one process to another process. So now in this other network layerல நம்ம டிஸ்கஸ் பண்ண லேயர் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். அண்ட் நெக்ஸ்ட் த மோஸ்ட் பாட்டம் ஆஃப் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் லேயர். நெட்ஒர்க்
interface layer. So in the network interface layer, having a four protocols: IP Internet Protocol, ARP. What is the ARP? Address Resolution Protocol, ICMP Internet Control Message Protocol, IGMP Internet Group Management Protocol. So இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் லேயரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் டிசிபி ஐபி லேயர் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். த நெக்ஸ்ட் ஒன் லேயர் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் த மீனிங் இட்செல்ஃப் ஹேவிங் அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாவே என்னது, என்னுடைய டேட்டாவை டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ திஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹேவிங் அ டூ டிசிபி யூடிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம், டிசிபி அண்டு யூடிபி. த செஷன் ஆர் ரெகக்னைஸ்டு அண்ட் டேட்டா பேக்கெட்ஸ் ஆர் ஸ்வாப்டு. த டேட்டா பேக்கெட்ஸ் ஆர் ஸ்வாப்டு அப்படின்றாங்க. டு மூவ் பிட்வீன் ஹோஸ்ட் இன் திஸ், ஹோஸ்ட் அப்படின்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்ஸ். ஹோஸ்ட்னு எதை சொல்லுவோம், வே விச் ஆர் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன்டர்நெட் கனெக்டட், தட் கம்ப்யூட்டர் ஆர் கால்டு ஆஸ் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் கம்ப்யூட்டர் ஆர் கால்டு ஆஸ் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. லேயர்ஸ் ஆர் ப்ரெசன்டட் at the process of layer பார்த்திங்க அப்படின்னா டூ மெயின் ப்ரோட்டோகால்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் திஸ் லேயர். இந்த லேயரில் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயரில் டூ மெயின் ப்ரோட்டோகால் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு. த டூ லேயர் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிபி இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ஸோ இந்த டிசிபி என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட்ஸ் ரிலேயபிள் கனெக்ஷன்ஸ் ஓரியன்ட் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் டூ ஹோஸ்ட். டூ ஹோஸ்ட் மீன்ஸ் ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய என்னாகும், டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஒரு ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸில் எனக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இட் என்ஷியோர்ஸ் டெலிவரி ஆஃப் பேக்கெட்ஸ் பிட்வீன். இது எப்படி எனக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கெட் ஃபார்மேட் பிட்வீன் த ஹோஸ்ட் பிட்வீன் த டூ கம்ப்யூட்டர்ஸ், அதான் சொல்கிறாங்க ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் த நெக்ஸ்ட் ஒன் ப்ரோட்டோகால் இஸ் யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் ப்ரொவைட்ஸ் கனெக்ஷன் லெஸ் அன்ரிலேயபிள் ஒன் டு ஒன் ஆர் ஒன் டு மினி டெலிவரி ப்ராசஸ். இதில் ரெண்டே ப்ராசஸ். ஸோ கனெக்ஷன் லெஸ் எனக்கு இருக்கணும், எப்படி இருக்குன்னா இந்த யூடிபி என்ன பண்ணணும்னா கனெக்ஷன் ப்ராப்பராக எக்ஸாப்டீஸ் பண்ணிகிட்ருக்கணும், அன்ரிலேயபிள் ப்ராசஸாக இருக்கணும், ஒன் டு ஒன் டேட்டா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒன் டு ஒன் ஆர் ஒன் டு மெனி ஆஃப் டெலிவரி டேட்டாஸ். இதுதான் என்னுடைய யூடிபியோட ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் இஸ் அ அப்ளிகேஷன் லேயர். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் இஸ் அ அப்ளிகேஷன் லேயர். ஸோ இன் அப்ளிகேஷன் லேயர் வாட் ஆல் த ப்ரோட்டோகால்ஸ் அவைபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு லேன் சொல்லிடலாம். ஸோ HTTP, FTP, டெல்நெட், SMTP, DMS, தட் இஸ் அ ஃபார் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ த அப்ளிகேஷன் லேயர் ஆஃப் த TCP/IP மாடல் இஸ் சிமிலர் டு த செஷன் presentation and application layers of the OSI reference model. similar to session layer, presentation and application layers. So in the OSI reference model, நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதே லேயர்ஸ் இங்கே அவைபிலிட்டியாக இருக்குது. த மோஸ்ட் பாப்புலர் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் ஆர், ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம்பா, டேஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ த HTTPயோட எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ HTTP மீன்ஸ் ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ். த கோர் ப்ரோட்டோகால் ஆஃப் த வேர்ல்ட் வைட் வெப். இந்த HTTP வேர் யூ கன் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTTP ப்ராசஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம்.
ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் எஃப்டிபி. த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஃப்டிபி. எஃப்டிபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். எனேபிள் எ கிளைண்ட் டு சென்ட் அண்ட் ரிசீவ் கம்ப்ளீட் ஃபைல் ஃப்ரம் சர்வர். என்னுடைய ஃபைல்ஸ்லாம் எங்கேருந்து சென்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த ஃபார் சர்வர் ப்ராசஸ்லேருந்து எனக்கு சென்ட் ஆகும். டெல்நெட் கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர் ஆன் த இன்டர்நெட். ஸோ இந்த டெல்நெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய அனதர் கம்ப்யூட்டர் ஆன் நெட்ஒர்க் இன்டர்நெட் ப்ராசஸில் ஒர்க் ஆகக்கூடியது. எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ், எஸ்எம்டிபி, எஸ்எம்டிபி ப்ராசஸ். ஸோ ப்ரொவைட் இமெயில் சர்வீஸ் டொமைன். இது என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டிபி டொமைன் நேம் சிஸ்டம்ஸ் டொமைன். அடுத்து சொல்லியிருக்காங்க அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு. இந்த எஸ்எம்டிபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொவைட் இமெயில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎம்எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம், ரெஃபர் டு அதர் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் பை யூஸிங் அ நேம்ஸ் ரேதர் தன் நம்பர்ஸ். இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதர் நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ், அதர் நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. நவ் ஆஃப்டர் தேட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசனில் பாயிண்ட்ஸ் டு ரொம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் கொடுத்துக்கூடிய பாயிண்ட்ஸ் டு ரொம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மார்க் கொஷின், ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட், எக்ஸ்ட்ரா நெட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்பா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். அட் த சேம் அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுல் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபுல் ஃபார்ம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். RFID, RF, தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால், HTTP, HTTPS, FTP. ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம்ஸ் அண்டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ், அட்ரஸ் ரெசல்யூஷன் ERP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ICMP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் TCP, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், டொமைன் நேம் சிஸ்டம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்த கான்செப்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக சொல்லணும் இல்லையா, டொமைன் நேம் சிஸ்டம், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் ERP, இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க சரியா, 2 மார்க் 3 மார்க் கொஷினில். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாசரி. கிளாசரியில் பார்த்திங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார் இன்டர்நெட்னா டெஃபினேஷன், இன்ட்ரானெட் டெஃபினேஷன், எக்ஸ்ட்ரா நெட், ஆப்நெட், DCP IP, இதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக படிங்க. ஆல்ரெடி அதை டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெரியல அப்படின்னா என்கிட்ட கேட்டு படிச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் லெசனில். ஃபுல் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபார் வைஃபை, வயர்லெஸ் ஃபெட்டிலிட்டி, RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், OSI, ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், HTTP, ஹைபர்டெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், HTTPS, ஹைபர்டெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர், FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், UDP, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், DNS, டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் அ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கொஷினுக்கான ஆன்சர்ஸை புக் பேக் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் புக்குக்கும் இந்த இயர் புக்குக்கும் வேரியேஷன் ஆகுது. ஸோ இருக்கிறத நான் சொல்லிடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் 1 மார்க் என்னென்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ எக்ஸ்ட்ரா நெட். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் சூஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபார் செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏ ஆப்ஷன். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஓவர் த டேஸ் இஸ் பி மேட் அப் ஆஃப் வாய்ஸ் டேட்டா மெசேஜ். கம்யூனிகேஷன், ஸோ மொபைல் நெட்வொர்க்ஸ் ஆன்சர் இஸ் அ மொபைல் நெட்வொர்க்ஸ். நான் ஃபோர்த் ஒன் வைஃபை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயர்லெஸ் ஃபெட்டிலிட்டி ஏ. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ஏ டிசிபி ஐபி நெட்ஒர்க் வித் ஆக்சஸ், ஏ டிசிபி ஐபி நெட்ஒர்க் வித் ஆக்சஸ் ஃபார் இன்டர்நெட்.
ஃபார் TCP/IP நெட்ஒர்க் வித் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மெம்பர் ஆஃப் இது வந்து அந்த TCP/IP எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் இன்ட்ரானெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் வராது. ஸோ அதுதான் அந்த ஆன்சர். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th one RFID ஸ்டாண்ட்ஸ் ஃபார் RFID. வாட் இஸ் அ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்? ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் லா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் டி ஆப்ஷன். 7th one இட் கேரண்டீஸ் த சென்டிங் ஆஃப் டேட்டா சக்ஸஸ்ஃபுல் அண்ட் விச் செக்ஸ் எரர் ஆன் ஆப்ரேஷன் அட் ஓஎஸ்ஐ லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர். 8th one which one of the following will secure data and transmission? Secure data and transmission. 8th one of the following is HTTPS. 9th one dash provide email service. Dash provide email service SMTP. Then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 10 1 marks தான் இருக்குது உங்களுக்கு இதில் நியூ புக்கில். ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 mark questions இருக்குது. டிஃபைன் இன்டர்நெட் பேஜ் நம்பர் 155. இது ஓல்டு புக் வச்சு சொல்கிறேன்பா, ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மொபைல் நெட்ஒர்க் அதை கண்டுபிடிங்க. 160 டிஸ்டர்ப் த வைஃபை பெனிஃபிட்ஸ். 160 ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் RFID சிஸ்டம்ஸ் ஆர் அவைலபிள் வாட் தே ஆர் பேஜ் நம்பர் 161. நவ் இதில் எக்ஸ்பேண்ட் HTTP அது ஃபுல் ஃபார்ம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3 mark கொஷினில் First one கம்பேர் இன்டர்நெட் அண்ட் எக்ஸ்ட்ரா நெட் சொல்லிக்கிட்டே இருந்தவங்களே நடத்தும் போது இட் இஸ் 1 பேஜ் நம்பர் 156. லிஸ்ட் அவுட் த காம்போனன்ஸ் ஆஃப் RFID எனேபிள் சிஸ்டம். 161. 3rd one ரைட் த ஷார்ட் நோட் ஆன் HT 163. வாட் ஆர் த லேயர்ஸ் ஆர் அவைலபிள் TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் 164. நோட் பண்ணிக்கோங்க, புக்கிலெல்லாம் நோட் பண்ணியிருக்கணும். 5th one எக்ஸ்பேண்ட் ஏஆர்பி ICMP SMTP அண்ட் DNS. 167. நவ் 5 mark எக்ஸ்பிளைன் இன்டர்நெட் 155. டிஸ்கஸ் ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் லேயர்ஸ். 162 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் TCP/IP. 164 பேப்பர்ஸ். 4th one 158. ஸோ தட் இஸ் ஃபார் அவர் குவஷின் ஆன்சர்ஸ். ஸோ இதுவரையும் இந்த டிஸ்கஸ் பண்ணது போது இந்த கிளாஸில், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ புக்கில் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள், ப்ளஸ் கிளாஸ் ஒர்க் நோட் போட்டு எழுதுங்க. மெனி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரிட்டன் த ஸ்லிப் டெஸ்ட். ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக எழுதி பேப்பர் கொடுங்க. தேங்க்யூ.